இப்போ ஈஸ்வரி வந்து ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க. அமிர்தா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இப்போ உனக்கு சந்தோஷம் தானே, உன்னால தான் எல்லா பிரச்சனையுமே, நீ தான் காரணம் அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ எழில் வந்து சொல்கிறாரு, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசாதீங்க அமிர்தாவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ பாக்யா உள்ளே வராங்க. உடனே நீ எதுவும் பேசாத அப்படின்னு பாக்யா கிட்ட வந்து ஈஸ்வரி சொல்ல வராங்க. அப்போ நான் தான் பேசணும், நீங்கள் இப்போ எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் நடந்துருச்சு, இவ்வளோ திட்டம் வாங்கியாச்சு, இன்னுமே எதுக்கு எல்லாரும் ஒத்துமையாக ஒன்றா இருக்கணும், அவங்கவுங்க போயிட வேண்டியதானே, எழில் நீ வீட்டை விட்டு முதல்ல போ அப்படின்னா யாருக்குமே வந்து இதை நம்ப முடியல, எல்லாருக்கும் அதிர்ச்சியாக தான் இருக்குது, பாக்யாவா இப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து விறுவிறுன்னு எழில் வந்து அமிர்தா கூட்டிட்டு மேலே போயிடுறாரு. போனதுக்கப்புறமா ஒரு பக்கம் வந்து வீட்டை விட்டு போயிடலாம் அப்படின்னு சூட்கேஸ்லாம் பேக் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ கெஞ்சிறாங்க, அமிர்தா வேணாங்க ப்ளீஸுங்க அப்படின்னோடனே, இல்லை நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, அம்மா சொல்கிறாங்க அப்படின்னா அது பின்னாடி ஏதோ ஒரு ரீசன் இருக்கும், வா நம்ம வெளியில் போயிடலாம் அப்படின்னு அழுதுகிட்டே அவர் கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் இனியா போயிட்டு, அம்மா அம்மா அண்ணன் கிளம்புது போ வேணாம்னு சொல்லுமா அப்படின்னு பாக்யா கிட்ட கெஞ்சா. சிலின்னு ஒரு பக்கம், நான் அவனை பார்த்துக்கிறேன், எந்த பிரச்சனையும் இல்லாமல் யார் அவனை என்ன சொல்கிறது, அவன் போகக்கூடாது வீட்டை விட்டு அப்படின்னு சிலின்னு ஒரு பக்கம் அழுதுகிட்டே சொல்கிறார். இருந்தாலும் சூட்கேஸ்லாம் எடுத்துக்கிட்டு எழில் வந்து கீழே வராரு. குழந்தை ஒரு பக்கம் வந்து தூக்கிட்டு, ஒரு பக்கம் வந்து அமிர்தா. ஸோ கீழே இறங்கி வரும்போது ஆனால் ப்ளீஸ்னே போகாது அப்படின்னு சொல்லி குடும்பமே நின்று வந்து கெஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் பாக்யா வந்து கிச்சனில் நின்று அழுதுட்டு இருக்காங்க. ஸோ எதுக்காக பாக்யா அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறதும் புரியல. இன்னொரு விஷயம் வந்து எதுக்காக வந்து ஈஸ்வரி இந்த அளவுக்கு டார்கெட் பண்ணி அமிர்தாவை திட்டணும், எழில வந்து திட்டணும் அப்படிங்கிறதும் புரியல. ஈஸ்வரி பேசும்போது சம்டைம் நமக்கே கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.